தூத்துக்குடியில் உள்ள நூலகத்துடன் செயல்பட்டு வரும் சலூன் கடை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மில்லர்புரத்தில் முடி திருத்தம் செய்யும் கடையை நிர்வகித்து வருகிறார் சிகை அலங்கார கலைஞரான பொன் மாரியப்பன். வாசிப்பை பெரிதும் நேசிக்கும் இவர் தன்னுடைய வாடிக்கையாளர்களிடம் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க தன் சலூனில் மினி நூலகம் ஒன்றை அமைத்துள்ளார். அதில் திருக்குறள், பாரதியார் கவிதைகள் தொடங்கி புதுமைப்பித்தன் கதைகள், திருமந்திரம் என அனைவரையும் கவரும் வகையில் பலவிதமான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நூலகத்தை அமைத்தது குறித்தும் இதனால் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள வரவேற்பு குறித்தும் பெருமிதத்துடன் கூறுகிறார் சலூன் உரிமையாளர் பொன் மாரியப்பன். 8 வருஷத்துக்கு முன்னாடி கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கடையில டிவி இருந்துச்சு, ரேடியோ இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் யாருமே வந்து டிவி போட்டால் டிவி பார்க்கறது கிடையாது, ரேடியோ போட்டால் ரேடியோ கேட்கறது கிடையாது. எல்லாருமே உட்காந்து செல்ஃபோனுங்கிறதுல முகத்தில் இருந்து அப்படியே பார்க்க ஆரம்பித்தாங்க. இதுலேருந்து நம்ம எனக்கு வாசிப்பு பழக்கம் உண்டு, நானும் புக்ஸ் வச்சுருந்தேன். அந்த புக்ஸ் எல்லாம் நான் படிக்க படிக்க எனக்கு ஒரு வாசிப்பு பழக்கம் உருவாச்சு. இதுவும் மாணவர்கள் மத்தியில் உருவாக்கணுமே அப்படிங்கிறக்காண்டி என்ன கடையில் வந்து நான் புக்ஸ் 2 புக்ஸ் வாங்கி போட்டேன். அது சிலர் எடுக்க படிக்க ஆரம்பித்தாங்க. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பொன் மாரியப்பனுடன் தொடர்பு கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இதை பொன் மாரியப்பன் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். சிறியவர்கள் மட்டும் படிச்சுட்டு இருந்த இடத்துல வந்து இப்போ பெரியவங்களும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் தான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து மனதின் குரல் மூலியமாக என்னுடைய தொடர்பு கொண்டு என்னுடைய நூலகத்துக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க, என்னுடைய வளர்ச்சிக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி எனக்கு பாராட்டினது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. மாண்புமிகு பாரத பிரதமர் பாராட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்றது மட்டும் இல்லாம நிறைய புத்தகங்கள் அனுப்புனாங்க. இந்த சலூனுக்கு கிராம மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இங்கு வரும் வாடிக்கையாளர்கள் சலூனில் புத்தகம் படிக்கும் தங்கள் அனுபவம் குறித்து மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். ஏன்னா அந்த கடையில் வந்து காலையில் கூட்டமாக இருக்கேன் நான் வந்து இந்த கடையை வந்து நான் உள்ளே வந்து ஒரு நாள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சலூன் கடையில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு லைப்ரரி புக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள், கவிதைகள், நம்ம இந்து மதம் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி வேத சம்மந்தப்பட்ட எல்லா விதமான என்னென்ன புக்கு வருமோ எல்லா புக்குகளுமே நான் பார்த்தேன். வந்து பார்த்தா எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. புக்ஸ்லாம் ஒரு 1000 புக்ஸ் மேலே இருக்குது. அந்த புக்ஸ் படிக்கிறது தான் டைம் பத்தாது, அந்த அளவுக்கு புக்ஸ் வச்சிருக்காரு. உட்காந்து முதல்ல உட்காந்தோன்னா சலூன் கடையில் உட்காந்தோன்னா புக்ஸ் எடுத்து கொடுத்தா 5 நிமிஷம் உட்காந்து படிங்க அப்படின்ட்டு. நிறைய சலூன் கடையில் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இவர் லைப்ரரி தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப பாராட்டுதலான விஷயம்தான். பெரும்பாலான சலூன்களில் தொலைக்காட்சி மட்டுமே இருந்து வரும் நிலையில் புத்தகங்களால் நிரம்பி காணப்படும் இந்த சலூன் மாற்றத்திற்கான ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது என்றால் அது மிக இல்லை.